இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேரிச்சம்பழமும் வேர்க்கடலையும் வச்சு நல்லா டேஸ்டியாக ஒரு லட்டு ஹெல்த்தியாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு கப் வேர்க்கடலை நல்லா வறுத்து தோலெல்லாம் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பிடிச்சிடலாம். இப்போ நம்ம வேர்க்கடலையை இந்த அளவு பிடிச்சி எடுத்தாச்சு. இனி நம்ம இதுலேயே வந்து இந்த முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணி கொஞ்சம் பிடிச்சிடலாம். ஒரு 25 கிராம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ ஒரு 15 பேரிச்சம்பழம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம மிக்சியில் போட்டு இப்போ நல்லா அரைச்சிடலாம். இப்போ நம்ம பேரிச்சம்பழத்தை போட்டும் இந்தளவு நம்ம அரைச்செடுத்தாச்சு. ஒரு 25 போல் பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம இதில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். இப்போ பாதாமும் போட்டு நம்ம இப்போ இந்தளவு நல்லா பொடிச்செடுத்தாச்சு. இனி நம்ம நான் இப்போ இதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு தேன் சேர்த்துருக்கேன். இதை நம்ம அரைச்சிடலாம். இப்போ நம்ம இந்த அளவு நல்லா அரைச்செடுத்தாச்சு. இதை இப்போ நம்ம இந்த பவுலில் மாற்றிடலாம். இதெல்லாம் பவுலில் சேர்த்தாச்சு. நம்ம கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதை நல்லா நம்ம பிசைஞ்சிடலாம். எல்லாம் உன்னோட மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா பிசைஞ்செடுத்துடலாம். இப்போ நம்ம கையில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒவ்வொரு உருண்டையாட்டு உருட்டி எடுத்துடலாம். எல்லாத்தையுமே நம்ம உருண்டையை பிடிச்செடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லா உருண்டையிலையுமே இப்படி பிடிச்செடுத்தாச்சு. இது ரொம்பவே டேஸ்டானது, ரொம்பவே ஹெல்த்தியானது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். லைக், ஷேர், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தது நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம்.